ஸ்ரீ வால்சன் கண்டதை பகிர் மூலமாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க பெறப்படும் குட் டைம். சாப்டே பிரதர்ஸ் எனும் இரட்டை இயக்குநர்கள் இயக்கி 2017 ஆண்டு வெளிவந்த கிரைம் த்ரில்லர் மூவி. ட்வைலைட் ஃபேமஸ் புகழ் ராபர்ட் பாட்டின்சன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருக்காரு. முற்றிலும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான் சொல்லுவோம். திரைப்படத்தின் சுருக்கம் இதுதான். கோனியும் நிக்கோலஸும் அண்ணன் தம்பி. நிக்கோலஸ் ஒரு மனவளர்ச்சி குன்றிய வாலிபன். அண்ணன் கோனி வந்து நிக்கோலஸ் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுட்டு வரான். ஒரு நாள் கோனியும் நிக்கோலஸும் ஒரு பேங்க்கு திருட போறாங்க. அப்படி இப்படின்னு போலீஸ் கிட்ட திருந்து தப்பிச்சு ஒரு கார்க்குள்ள ஏறிடுறாங்க. போற வழியில அவங்க திருடி கொண்டு வந்த பணத்துல வந்து திருடி கொண்டு வந்த பையில வந்து ஒரு பாம்பு வந்து வெடிக்குது. இது ஒரு சிவப்பு மை கொண்ட பாக்கெட் பாம்பு. பொதுவா திருடர்கள் பேங்க் நுழைஞ்சு பணத்தை ஒரு பையில கட்டித்தர சொல்லுவாங்க. அப்ப இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு மை பாக்கெட் பாம்பை வந்து அந்த பைக்குள்ள போட்டு கொடுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாக்கெட் பாம்பு வந்து தன்னால வெடிச்சிடும். அதுல உள்ள சிவப்பு மை வந்து பணத்துல ஒட்டி செல்லா காசாகிடும். அந்த பணத்தை வாஷ் பண்ணாலும் அந்த சிவப்பு மை வந்து போகவே போகாது. சோ இதனால உசுர கொடுத்து திருட்டா கூட திருடர்கள் வந்து அந்த பணத்தை செலவு செய்ய முடியாது. இப்போ மறுபடியும் கதைக்கு வரேன். சோ அந்த பாக்கெட் பாம்பு வெடிச்சதும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரோட முகம் எல்லாம் அந்த சிவப்பு மை ஒட்டிடும். ஒரு மால்ல இருக்க வாஷ்ரூமுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூடவே திருடின பணத்தையும் அங்கங்க மறைச்சு வச்சிருவாங்க. போலீஸ் வேற அந்த ஏரியாவை சுத்து போட்டுருவாங்க. சோ கோனி தன்னோட தம்பி கிட்ட நீ எதுவுமே தெரியாத மாதிரி வா, போலீஸ் கேள்வி கேட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேரும் மால்ல இருந்து வெளியே நடந்து வருவாங்க. போலீஸ் இவங்க நிப்பாட்டி கேள்வி கேட்கும். அப்ப கேட்கும் போது தம்பி நிக்கோலஸ் வந்து பைக்ல ஓட ஆரம்பிச்சிருவோம். கோனி அவனை பின் தொடர்ந்து ஓடுவான். பட் போலீஸ் வந்து நிக்கோலஸ் கைது செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கோனி வந்து தன்னோட தம்பி எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு நிறைய முயற்சி செய்வான். எல்லாமே பயங்கரமா சொதப்போம். கடைசியில கோனி எப்படி தன் தம்பியை காப்பாத்துறான் அப்படின்றத மீதி கதை. ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த உலகத்தை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் இருக்கா. இந்த சமுதாயம் அவனை வஞ்சிக்கும் போது அவன் கிட்ட இருக்க ஊனத்தை கேலி கிண்டல் செய்யும் போது தான் வாழ்ந்தா போதுன்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு தலை தூக்கி நிற்கும். சரி தப்பெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாது. கோனியும் இதே மாதிரிதான். அவனுக்கு அவன் தம்பி மட்டும்தான் முக்கியம். என்ன ஆனாலும் அவனை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் கோனியோட ஒரே லட்சியம். அதுக்காக ஒரு சின்ன குழந்தை கூட அவன் மிஸ்யூஸ் பண்றான். அதே மாதிரி நிக்கோலஸும் அவன் அண்ணனை தான் முழுசா நம்புறான். ஆனா கடைசியில அவனோட நம்பிக்கை உடஞ்சு போகுது. நண்பர்கள் இல்ல, உறவுகள் இல்ல, எல்லாமே இழந்து ஒரு தனிமரமான ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ள வருது. படத்தின் இறுதியில வரும் த பியூர் அண்ட் தி டேம் பாடல் வந்து கிளைமேக்ஸ் சீனுக்கு கூடுதல் வலியை தரும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில உருவாகும் அன்புக்கு மட்டும்தான் மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில இருக்கும் அன்பு, சகோதரருக்கு இடையில இருக்கும் அன்பு கூட மிகப்பெரிய சக்தி இருக்கு. கோனிக்கும் நிக்கோலஸுக்கும் இடையில இருந்த அன்பின் சக்தியை சொன்ன பாட்டு மாதிரி தான் எனக்கும் தோணிச்சாரு கேட்கும் போது. இனி கோனி இல்லாம நிக்கோலஸ் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எண்டிங்ல எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விதான் இதுவா தான் இருக்கும். அப்புறம் கடந்த ரிவ்யூல கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா. கருப்பினத்தவர்கள் எப்படியெல்லாம் பலியாடுகளாக மாற்றப்படுகிறார்கள் இந்த குட் டைம் படத்துல டைரக்டர் காட்டிருப்பார். பேங்க் ராபரி சீன்ல கோனியும் நிக்கோலஸும் ஒரு ஆப்பிரிக்கன் முக அமைப்பு கொண்ட முகமுடி தான் போட்டிருப்பாங்க. கிரைம் சம்பவங்களை கருப்பினத்தவர்கள் அதிகமா ஈடுபடுறதா ஒரு பிம்பம் அமெரிக்கால இருக்கு. அடுத்து கோனி உதவி கேட்டு மிஸ்பிஹேவ் பண்ண அந்த குடும்பம் ஒரு கருப்பு அமெரிக்கன் ஃபேமிலி தான். கடைசியா கோனி ஒரு செக்யூரிட்டி கார்டு அடிச்சு அவன் போலீஸ் கிட்ட மாட்டியும் விடுவான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஐடி கேட்ட போலீஸ் ஆபீசர் கோனி கிட்ட ஐடி கார்டு கேட்க மாட்டார். போலீஸ் எந்த ஆவண பரிசோதனையும் செய்யாம கோனி தான் அந்த பார்க்குக்கு உண்மையான செக்யூரிட்டி கார்டா இருப்பான்னு முடிவு பண்றாங்க. சோ அமெரிக்கால இருக்கும் பிளாக் அமெரிக்கன்ஸ் குற்றவாளி ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்துதான் உணர்ந்தேன். அன்கட் ஜெம்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதே சாயல தான் இந்த படமும் இருக்கும். ஹீரோ வந்து ஹீரோவா இருக்க மாட்டான். வாழ்க்கையில அடிக்கடி சொதப்புற சுயநலம் கொண்ட ஒரு சாதாரண மனுஷனா தான் இருப்பான். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த படம் ஏன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து சாப்டே பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெட்டையர்கள் இயக்குநர்கள் சொல்லியிருந்தா இல்லையா, அதுல ஒருத்தர் வந்து இதில் நடிச்சிருப்பார். தம்பி கேரக்டர்ல பண்ணிருப்பார் அவர் தான். அவர் நடிச்சிருக்காரா இல்ல அவரே உண்மையாக அந்த கேரக்டராவே இருக்காரு, அதாவது எப்படின்னா அதே அது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாவே இருக்காரான்னு சந்தேகம் வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னாவே உட்காந்துருவீங்க, என்ன யாரா அப்படின்ற மாதிரி உணர்வீங்க. பயங்கரமான தத்துவமான நடிப்பு, பயங்கரம், ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டிய சீக்வன்ஸ் எல்லாம் அவர் வந்து அசால்ட்டா பண்ணிருந்தாரு, ரொம்ப பிடிச்சு போச்சு. முன்னாடி மிட் சம்மர் ஒரு பிலிம் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன், அதுல பேஸ்புக் கூட ஷேர் பண்ணிருந்தேன். அதுல பார்த்து ஒருத்தர் வந்து உடலுறவு காட்சிகள் வந்து என் மனசை வந்து பாதிக்க அடைய வச்சது, இது பார்க்கும்போது நிறுதலா இருந்தது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அவன் சர்டிபிகேட் போடுறான், ஏ சர்டிபிகேட் என்னென்ன இருக்கு, செக்ஷுவல் கண்டென்டா, ட்ரக்ஸா, அசிங்கமா பேசுற வயலண்டான வேர்ட்ஸா, எல்லாமே போட்டுருவாங்க. இது எல்லாமே படத்துல இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் படம் வந்து பார்க்க போறீங்க. சோ வந்து இது இருக்குதா அது இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இப்ப எனக்கு வந்து சாப்பிடறது வந்து பாத்தீங்கன்னா நூக்கல் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நூக்கல் பிடிக்காதுன்னா நீங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேண்ணா. சாப்பாடுனா எல்லாமே சாப்பிடணும். பிடிச்சது பிடிக்காதது முடிஞ்சது ட்ரை பண்ணணும், பிடிக்காததான் தள்ளி வச்சிடணும், அவ்வளவுதான். நீ இதை பார்க்க கூடாது, இதால அதை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. குடும்பத்தோட பாக்கணும் சீரியல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை. எங்க வீட்டுல சீரியல் ஓடிட்டே இருக்கும், பார்த்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். எங்க அப்பா சீரியல் பார்க்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா என்னையே கொலை பண்ண வந்துற மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுப்பாரு பாக்குறதுக்கு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கேட்டேன், வாட்டர் ஃபில்டர் ஒன்று இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் கேட்டாரு, பைப் வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கான்னு கேட்டேன். அவர் பார்த்தா இருப்பாருங்க, ஒரு முறை முறைச்சா இருப்பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் போல அப்படின்னு நினைச்சு கேட்டா அவர் சீரியல் பார்த்துட்டு இருக்காரு.
அது பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி. அந்த சீரியல் பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு யூ சர்டிஃபிகேட் போடுற சீரியல் தான் பாக்குறாங்க. மாமனார் மாமியார் சண்டை, மருமக மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை, மச்சினார் சண்டைன்னு எல்லாரும் சண்டை. அவன் கொலை பண்றான், இவன் கொலை பண்றான், அவன் புதைக்கிறான், அவன் அவளை வந்து விஷம் கொடுக்குறான், எல்லா கண்டாவே அதுலதான் இருக்கு. அதெல்லாம் வந்து குடும்பத்தோடு பாக்கலாமா? இதுல வந்து சொல்றான், நீ இதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் வச்சு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்க கசக்குது, இதெல்லாம் பார்க்க இடிக்குது. வாட் இஸ் இஸ்? அதனால எல்லாமே பாருங்க, பிடிச்சதை பாருங்க. அதுக்காக அவங்க பாக்குறதுல குறை சொல்ல வரல. அது மாதிரி சீரியலா நானும் பார்த்து வளர்ந்தவன் தான். அப்பத்துல இருந்து நான் சீரியல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்காமலாம் கிடையாது. பட் இப்ப வர சீரியல்ஸ் எல்லாம் எனக்கு மனசு ஒட்ட மாட்டேங்குது. அந்த டிடி சேனல்ல வந்து செவ்வாய்க்கிழமைனா ஒரு மணி நேரம் நாடகம் போடுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதே போல படங்கள்லாம் அந்த நேரத்துல கொடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் இது எல்லாமே வந்து இப்ப எல்லாமே தக்கட தக்கட கிடைக்குது இல்ல, அதான் எல்லாரும் சலிப்பு வந்துருச்சு. மத்தபடி பிடிச்சதை பகிருங்க, பிடிக்காததை வந்து நீ இது பாக்குற உனக்கு என்ன அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது, தப்பு. அதெல்லாம் அதுல ஏதாவது விஷயம் இருக்கும், அதுல ஏதாவது அவனுக்கு பிடிச்சது அவனை வந்து எடுத்துப்பான். அதனால நீ அந்த இதுனா பாக்குற அப்படின்னா நீ வயசுக்கு வந்துருக்கணும், வயசுக்கு வந்தா அந்த படத்தை பார்க்கணும், இல்லைன்னா பார்க்க கூடாது. பிடிச்சது நீ வந்து ஷேர் பண்ணு, அதை மட்டப்படுத்தாத, மட்டப்படுத்தி பேசாது. அது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்ல வருவேன், இது நான் பேசிட்டே போவேன். ஸோ அதனால இந்த படம் கண்டிப்பா பாருங்க. இந்த படம் பார்க்கும்போது ரியலி ஒரு சம குட் ஃபீல், அப்படியே நல்லா இருக்கும் பார்க்கும்போது, ஒரு சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். எண்டிங் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் இருந்தாலும் நல்லா இருக்கும் படம் தானே, ஜாலியா பாருங்க. Thank you so much.